Hello and welcome back. Nanda Sylvester Christie. Nanda Evangeline Sylvester. Wow. இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போறோம். Vlog குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னன்னா நம்ம சேனல் வந்துட்டு இதோட நம்ம செகண்ட் இயர் குள்ள போறோம். பாஸ்ட் ஒன் இயர் 78 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் ரொம்ப தேங்க்யூ. தென் அது மாத்திரம் இல்லாமல் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு 2000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணியாச்சு. அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். தேர்ட் வந்துட்டு என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு 7th ஆனிவர்சரி. அது எங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அதனால நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வ்ளாக் பண்ண போறோம். இந்த வ்ளாக் எங்க இருக்க போகுதுன்னா வந்துட்டு ஆர்எஸ் புரம் கிளாக் டவர் இருக்கு இல்லையா, அதுதான் வ்ளாக் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்துட்டு நான் வேற ஆள் கூட பண்றதா பிளான் வச்சிருந்தேன். அவங்க கூட என்னால் பண்ண முடியல, பண்ணோம், அது சரியா வரல. அதனால இப்போ நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண போறோம். அந்த ஆள் யாருன்னு கூடி சீக்கிரத்தில் இன்னும் கூடிய வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ வந்துட்டு. எங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக சடனாக நாங்கள் பிளான் போட்டு கிளம்பிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, அழுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வாங்க வ்ளாக்குள்ளே போயிடலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, மெயின் ரோடு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். இப்போ நேராக வந்துட்டு மாரஸ்புரம் போய் அங்கேருந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி மே 7th, எங்களோட 7th வெட்டிங் ஆனிவர்சரி. ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன். இப்போ கடைகள்லாம் இங்கேயுமே கிடையாது. சரி, அது பிடிக்கும் போது போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஃபார் கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 1 hour ஜஸ்ட் ஒரு வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். பாருங்க, ரோடு வெறிச்சோடி இருக்கு. நேரத்துக்குள்ள இந்த ரோடு இப்படி இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ஆரஸ்புரம் அங்கேருந்து நம்ம கன்னியூ பண்ணலாம். இதுதான் ஆரஸ்புரம் பிபி ரோடு. இந்த ரோட்டில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோட்டில். எங்களுக்கு இந்த ரோடை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா நம்ம ஊர் இப்படி ஆகி போச்சா, இப்படி மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்தது. நான் அவ்வளோ ஒரு இந்த இடமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் புதுசாக பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்துட்டு செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். வா, செம்ம வியூ. இங்கேருந்து நம்ம அந்த கிளாக் டவரை பார்க்கும்போது செம்ம வியூவாக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு இங்கேருந்து சூப்பராக அந்த கிளாக் டவர் தெரியுது. ஓ, இப்போ என் ஒய்ஃப் கூட வந்திருக்கிறதுனால இன்னும் கிளாக் டவர் ரொம்ப அழகாக தெரியுது. வா, பியூட்டிஃபுல் பிளேஸ். கோயம்புத்தூரில் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஓ, ஃபேண்டாஸ்டிக் ஆம்பியன்ஸ். இந்த இடம் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நல்ல வெயில் காலையிலேருந்து நான் சாயந்தரம் இப்போ சில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டு என்னென்னு தெரியல, மழை வரும் போல தெரியுது. அப்படி இங்கே ரைட்டில் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வாக்கிங் பண்ணுவோம். இப்போ ஆரஸ்புரம் வந்தாச்சு. அந்த கிளாக் டவருக்கு ஃப்ரெண்டில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து தான் நம்ம வ்ளாக் கண்டி பண்ண போகிறோம். இந்த இடம் எப்படி வேஞ்சல் இருக்கு, இடம் சூப்பராக இருக்குது, செம்ம வியூ. ஆனால் இந்த இடத்துல வந்து செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. இந்த இடத்துல வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே பேசுவோம். வாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. வா, இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் கிளாக் டவர். அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியுது. சென்ட்ரில் ரோடோட சென்ட்ரில் இருக்கிறத கிளாக் டவர். இங்கே அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் உட்காரதுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறத செல்ஃபி ஜோனு. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், எல்லா பக்கமும் ஃபேண்டாஸ்டிக்காக இடத்த பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆஃபனாக இந்த மாதிரிலாம் இங்கே டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கோம். அடிக்கடி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் டான்ஸில். ரோடோட கார்னர்ஸ்லாம், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோட டேர்னிங் கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கேயே வாட்ச் பண்ணலாம், லைட்ஸ் இருக்குது. அதே சமயம் அங்கே பாருங்கள், எல்லா பக்கமும், அதாவது இந்த ரோடு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு ரோடோட கார்னர்ஸில் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கடைசியிலேருந்து இந்த ரோடு டிபி ரோடோட எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த லைட்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸும் இருக்கும், அதே சமயம் இந்த லைட்ஸும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நாங்கள் நிறைய ரெக்கார்ட் பண்ண முடியுது. இல்லாட்டி இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரோடோட ஒரு கார்னரில் வந்து உட்காந்துருக்கோம். அதாவது அங்கே ஆப்போசிட்டில் செல்ஃபி ஸ்பாட்டு, அந்த இடத்த மறைச்சிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த கார்னரில் உட்காந்துருக்கோம். ஒரு பின்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு கார்னரில் வந்துட்டு உட்காரதுக்கு வந்துட்டு இடம் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சேர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, வந்தால் இங்கே வந்து சூப்பராக டைம் பாஸ் பண்ணலாம், அதுக்காக வேண்டிய பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கோயம்புத்தூரில் நிறைய ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம்,
இன்னும் கூட சீக்கிரத்தில் இன்னொரு ரெண்டு ஆள் எங்கள் கூட சேர்ந்து வருவாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி வந்து வந்து 1 hour மேலே ஆகிடுச்சு, அந்த ஜாலிங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். எங்கள் ஆனிவர்சரி வந்துட்டு இங்கே ஆர்எஸ் புறம் இந்த இடத்தோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை இல்லை, முடியலைங்க. அடுத்த வருஷம் கண்ணியாகும், அடுத்த வருஷம் வேறு ஏதாவது ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். பாபாய் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.